நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் அருண்குமார். இது உங்கள் அருண் லா யூனிவர்ஸ் சேனல். இந்த சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராமிசரி நோட்டை பத்தி தான். இப்போ ஒரு நபருக்கு வந்து தன்னுடைய அவசர தேவைக்காக ஒரு நபர்கிட்ட வந்து கடன் வாங்குறாரு. அந்த கடன் வாங்கும்போது அந்த கடனை வந்து இத்தனை நாளைக்குள்ள வந்து நான் திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கறது தான் வந்து ப்ராமிசரி நோட்டு, கடன் சீட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ப்ரூ நோட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராமிசரி நோட்டை எழுதி கொடுத்து அந்த கடன் வாங்கிய நபர் வந்து பணத்தை வந்து அந்த குறிப்பிட்ட கால கெடுக்குள் வந்து கொடுக்கவில்லை என்றால் அந்த கடன் கொடுத்த நபர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த கடன் வாங்கிய நபருக்கு வந்து எப்படி வந்து நோட்டீஸ் வந்து அனுப்ப வேண்டும், அந்த நோட்டீஸில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன, ஒரு நோட்டீஸ் என்றால் முக்கியமான சங்கதிகள் வந்து என்னென்னலாம் வந்து இருக்க வேண்டும் அந்த நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஏ என்ற நபர் பி என்ற நபருக்கு வந்து 5 லட்சம் ரூபா வந்து கொடுத்துருக்காரு. அதுக்காக வந்து பி என்ற நபர் வந்து ப்ராமிசரி நோட்டை வந்து ஏக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காரு. இப்போ அந்த ப்ராமிசரி நோட்டை வந்து எந்த தேதியில் எழுதி கொடுத்தாங்களோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டைம் பீரியட், அந்த 3 வருஷம் கால அளவீடுக்குள்ளே தான் வந்து வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து லிமிட்டேஷன் வந்து பாராயிடும். அதனால் வந்து கடன் வந்து என்றைக்கு வந்து ப்ராமிசரி நோட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து 3 இயர்ஸ் தான் வந்து அதோடைய லிமிட்டேஷன் பீரியடு. அதுக்கு மேலே வந்து போச்சுன்னா அப்போ வந்து வழக்கு தொடுக்க முடியாது. அதேமாரி இந்த 3 இயர்ஸ் பீரியடில் இந்த 5 லட்சம் ரூபா வாங்கினாங்க இல்லையா, ஏ என்ற நபர் வந்து பிக்கு வந்து 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு, பி வந்து 5 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க. அப்போ பி வந்து அந்த அதுக்கு ஏதாவது வந்து ஒரு தொகையை வந்து ஒரு 10,000 ரூபா வந்து வரவு வைத்தாங்கன்னா அப்போ அந்த வரவு வைத்த தேதியிலிருந்து 3 வருஷம் வந்து டைம் பீரியட் வந்து லிமிட்டேஷன் பீரியட் இருக்குது. அப்போ வந்து நடுமத்தியில் வந்து இப்போ 2011 வந்து 5 லட்சம் ரூபா வாங்கினாங்கன்னா 2013 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா வந்து வரவு வச்சுருக்காங்கன்னா அப்போ அந்த 13லேருந்து அதுக்கு அடுத்தது இருக்கிற அந்த 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லிமிட்டேஷன் பீரியட் இந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கு. அப்போ ஏ வந்து பிக்கு எப்படி நோட்டீஸ் அனுப்ப வேண்டும்னா எந்த தேதியில் வந்து பணம் பெற்றார்கள், அதேமாரி பியோடைய அவசர தேவைக்காகவும் என்ன விஷயத்துக்காக வந்து பி வந்து பணம் வாங்கினார் ஏ கிட்ட, அந்த காரணத்தை வந்து அவர் வந்து குறிப்பிட்டாரா, அந்த காரணத்தை வந்து அந்த நோட்டீஸில் வந்து குறிப்பிட வேண்டும். அதேமாரி அந்த தொகை வந்து எவ்வளவு தொகை என்பதை குறிப்பிட வேண்டும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராமிசரி நோட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டனாக வந்து எழுதி கொடுத்துருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனலாக வந்து எழுதி கொடுத்துருக்கணும். இப்போ ஏ வந்து பிக்கு பணம் கொடுக்குறாரு, பி வந்து அந்த ப்ராமிசரி நோட்டை வந்து ஏக்கு கொடுக்குறாருன்னா பி வந்து அன்கண்டிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ நோட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஏக்கு வந்து தரணும் அப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து அந்த நோட்டீஸ் அனுப்பும்போது ஏ வந்து என்ன சொல்லணும்னா எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இதுக்காக வந்து அந்த ப்ரோ நோட்டில் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அதேமாரி விட்னஸ் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அதையும் வந்து பார்க்கணும். அதை நோட்டீஸ் அனுப்பும்போது எத்தனை நாட்களுள் வந்து அந்த பணத்தை வந்து பைசா செய்ய வேண்டும் அந்த சங்கதிகள் எல்லாம் இடம்பெற வேண்டும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் கொடுத்த நபர் வந்து கடன் வாங்கிய நபருக்கு எப்போ வந்து நடுவில் ஏதாவது போயிட்டு இவர் வந்து அந்த கடன் தொகையை வந்து கேட்டாரா, அதற்கு வந்து அந்த கடன் வாங்கிய பி என்ற நபர் வந்து என்ன வந்து பதில் சொன்னார், அந்த காரணங்களையும் வந்து அந்த சங்கதிகளையும் வந்து இந்த நோட்டீஸில் வந்து இடம்பெற வேண்டும். இப்போ ஒரு ப்ரோ நோட்டு வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அந்த ப்ரோ நோட்டு வந்து வாங்கிய நபர் எழுதி கொடுத்த நபர் வந்து கடன் வாங்குறாரு, அந்த கடனை வந்து திரும்ப கொடுக்கலனா ஒரு ப்ரோ நோட்டு கடனுக்கு வந்து எப்படி நோட்டீஸ் அனுப்ப வேண்டும்ன்றது தான் இந்த பதிவில் பார்த்தோம். தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.